இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், நேற்றைய போட்டியில் பெங்களூரு அணி ஜெயிச்சிட்டாங்க. எதிர்பாராத விதமாக தான் பெங்களூரு அணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த 16th ஓவர் சாகல் அவர்கள் 2 விக்கெட்டை மட்டும் எடுக்கலைன்னா இன்றைக்கி ஜெயிச்சிருக்க வேண்டிய அணி பெங்களூரே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சன்ரைசர்ஸ் ரொம்ப அற்புதமாக தான் விளையாடினாங்க. கடைசி கட்டத்தில் அந்த 2 விக்கெட் போனவுடனே தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன்லாம் பவுலிங் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால அவங்களாம் சரியாக ரன்ஸ் இருக்கல அப்படின்னே சொல்லலாம். இருந்த போதிலும் ஒரு 10 ரன் வித்தியாசத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க தோத்துருக்காங்க. இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னன்னா அந்த அணியோட கேப்டன் கெயின் வில்லியம்சன் ஏன் இல்லை, ஏன் விளையாடல அப்படிங்கிறதான் எல்லாரோட கேள்வியாக இருக்குது. சரி, அதே போல் டேவிட் வார்னர் அவர்கள், அதாவது அந்த அணியோட கேப்டனாக இருக்கவர், இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே போல் அந்த அணி எதிரணியாக இருக்க, அதாவது ஆர்சிபி அணி வந்து வெற்றி பெற்றாங்க, அந்த அணியோட கேப்டனாக இருக்க விராட் கோலி அவர்கள் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோவை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்க. ஏன்னா அதன் மூலம் ஒரு சில விளக்கங்கள் தெரியும், அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, அந்த வெற்றிக்கு யார் காரணம் அப்படிங்கிற மாதிரி விராட் கோலி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதே போல் தான் இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் ஏன் வில்லியம்சன் விளையாடுறா அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெங்களூர் அணிக்கு எதிரான போட்டியில் கெயின் வில்லியம்சன் விளையாடாததற்கான காரணம் என்ன என்பதை ஹைதராபாத் அணியின் கேப்டன் வார்னர் விளக்கியுள்ளார். ஐபிஎல் தொடரின் நேற்றைய போட்டியில் கோலி தலைமையிலான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வார்னர் தலைமையிலான ஹைதராபாத் அணியும் மோதியது. இதில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணியின் கேப்டன் வார்னர் பந்து வீச்சை தேர்வு செய்ததை தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பெங்களூர் அணிக்கு அந்த அணியின் துவக்க வீரரான படிக்கல் 56 ரன்களும் அதிரடி வீரர் டி வில்லியர்ஸ் 51 ரன்களும் எடுத்து கை கொடுத்ததன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்த பெங்களூர் அணி 163 ரன்கள் எடுத்தது. எல்லாருக்குமே தெரியும் இந்த படிக்கல் அவரோட முதல் மேட்ச் இது. முதல் மேட்ச்லேயே ரொம்ப அற்புதமாக அதிரடியாக விளையாடுறாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பேசப்பட்ட ஒரு விஷயம், யாரும் அந்த படிக்கல் அவங்க எப்படி பிடிச்சாங்க, அவர் மட்டும் இல்லாமல் அந்த படிக்கல் அப்படிங்கிறது வந்து கோலியோட சிஷியனாக பார்க்கப்படுது, யார் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல் படிக்கலோட ஆட்டம் முழுக்க முழுக்க பார்க்கறதுக்கு யுவராஜ் சிங் மாதிரியே இருந்தது அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்க. அதை பற்றியும் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வார்னர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ 164 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எட்டக்கூடிய இலக்கை துரத்தி களமிறங்கிய வார்னரும் பேர்ஸ்டோவும், வார்னர் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். 6 பால் பிடிச்சிட்டு 6 ரனில் தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட் ஆனார் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பேர்ஸ்டோ ரொம்ப அற்புதமாக விளையாண்டுருந்தார். கிட்டத்தட்ட 61 ரன்கள் எடுத்து ஓரளவுக்கு இந்த அணி வந்து ஒரு மிதமான ஒரு தோல்வியில் போகிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக பங்கு வெடித்தார். அதே போல் 3rd விக்கெட்டுக்கு வந்த மணீஷ் பாண்டே கிட்டத்தட்ட 34 ரன்கள் அடித்து ஒரு சாதனை புரிஞ்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுவும் இல்லைனா இந்த அணியோட ஸ்கோர் ரொம்ப கம்மியாக போயிருக்கும். அடுத்தடுத்து இவங்க முக்கியமான விக்கெட்டை சாகல் அவர்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டார். 16th ஓவரில் தொடர்ந்து 2 விக்கெட் எடுத்துட்டார். அதுதான் வந்து இந்த பெங்களூர் அணியோட முக்கிய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஏன் விராட் கோலிக்கோரும் அதை தான் சொன்னார். ஸோ இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் விழுந்த உடனே தொடர்ந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்ததில் 153 ரன்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா இவங்களால் சேர்க்க முடிஞ்சது. ஹைதராபாத்தால் கிட்டத்தட்ட 10 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இந்த நிலையில் இந்த போட்டியில் கெயின் வில்லியம்சன் விளையாடாததற்கான காரணம் என்ன என்பதை டேவிட் வார்னர் விளக்கியுள்ளார். இது குறித்து டேவிட் வார்னர் பேசுகையில், கெயின் வில்லியம்சன் முழு உடற்தகுதியுடன் இல்லை, பயிற்சியின் போது கெயின் வில்லியம்சனுக்கு காயம் ஏற்பட்டது, இதன் காரணமாகவே கெயின் வில்லியம்சன் விளையாடவில்லை. முதல் போட்டியிலேயே ஆல்ரவுண்டர் மிச்சல் மார்ஸிற்கும் காயம் ஏற்பட்டுள்ளது, மிக மிக வேதனையாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மார்சர் அவர் வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் மார்ஸிர் ஒரு அற்புதமான ஆல்ரவுண்டர் அப்படின்னே சொல்லலாம், அவருக்கும் காயம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெங்களூர் அணியுடனான இந்த தோல்விக்கு முக்கிய காரணம், நாங்கள் மிக சரியாகவே இலக்கை விரட்டி கொண்டிருந்தோம், போட்டியும் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது, ஆனால் சாகல் வீசிய அவரது கடைசி ஓவர் போட்டியை அப்படியே மாற்றிவிட்டது. இன்றைய போட்டியில் நாங்கள் செய்த தவறுகள் என்ன என்பதை அறிந்து கொண்டு அடுத்தடுத்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தந்த போட்டியில் என்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத வந்து நாங்கள் அறிந்து கொண்டு அடுத்தடுத்த போட்டியில் ரொம்ப சிறப்பாக விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம இந்த நேற்றைய போட்டியில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ரெண்டு அணியுமே ஒரே விஷயத்தை தான் வந்து பார்க்குது. சாகல் வீசி அந்த ஓவரில் 2 விக்கெட், கோலி சொல்லும் போது இதுதான் சொல்லியிருந்தார், அதே போல் வார்னர் சொல்லும் போது இதுதான் சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக இதை வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்க போனோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டெல்லி பஞ்சாப் மேட்ச்சில் வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா, ஒரு ரன் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கவே இல்லை, அம்பையர் வந்து உள்ளே வச்சுட்டு போயிருக்காரு மயன்க் அகர்வால், அப்போ கூட வந்து அந்த ரன் வந்து கொடுக்கல. அந்த ஒரு ரன் கொடுக்காததுனால
அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவர் வரைக்கும் போனது. கடைசி நேரத்தில் வந்து பால் போட்ட ஸ்டாய்னிஸ் வந்து 2 விக்கெட் யாருமே எதிர்பார்க்கல. என்னடா 2 விக்கெட் எப்பரா எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டாமே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்துட்டார். கடைசி நேரத்தில் 3 பாலுக்கு 1 ரன் அடிக்க முடியல அப்படின்னே சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து அவர் தொடர்ந்து எடுத்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் வச்சாங்க. சூப்பர் ஓவருக்கு ரொம்ப அற்புதமாக வந்து இறங்கினர். ரெண்டு பேருமே விக்கெட்டை விழுந்துட்டு போயிட்டாங்க. வெறும் 2 ரன் தான் சூப்பர் ஓவர்லேயே அடித்தாங்க. ஈஸியாக வந்து பஞ்சாப் ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சில் டெல்லி ஜெயிச்சுட்டு போனாங்க அப்படின்னே சொல்லலாம். அது வந்து இயற்கையின் சூழ்நிலைன்னு கூட சொல்லலாம். அந்த கடைசியாக நம்ம அந்த என்ன சொல்கிறதுனா சூப்பர் ஓவர் வந்தது கூட ஏதோ ஓகே, இவங்க வந்தாங்க அவசரப்பட்டாங்க அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் 1 ரன் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுட்டு போனது அம்பையர் இல்லைன்னு சொன்னது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா அப்போயே வந்து நிறுத்தி இல்லை உதில் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அம்பையர் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதே போல தான் விஜய் ஃபஸ்ட்டு மேட்சில் நம்ம விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவுட் கொடுத்துட்டாங்க. தேவையில்லாத LBW கொடுத்தாங்க. அதுவும் வந்து விஜய் வந்து ரிவ்யூ கேட்கல. ரிவ்யூ கேட்டிருந்தா டியூப்ளெக்ஸ் கூட ரிவ்யூ கேட்க சொன்னார், ஆனால் கேட்கல. ரிவ்யூ கேட்டிருந்தா ஒருவேளை அவுட் இல்லாமல் போயிருக்கும், ஆனால் வந்து அவர் ரிவ்யூ கேட்கல. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கும்போது அம்பையர் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளால் பார்த்தீங்கன்னா போட்டியே திசை மாறி போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி அந்த போட்டியிலலாம் வந்து ஆரம்பத்தில் விக்கெட் விழுந்துருச்சு. ஒருவேளை விஜய் நின்றுருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அதிரடி ரன்கள்லாம் சேர்ந்துருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அம்பானி வந்து அம்பையர்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அம்பையர்ஸ் வந்து ஒரு சில தவறுகள் செஞ்சுட்டு வராங்க. இது குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்படி ஒரு சில தவறுகள் அம்பையர் சைடு இருந்தாலும் அந்த சூப்பர் ஓவர் அப்படிலாம் தேவையில்லாத வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பயங்கர ப்ரெஷர் இருக்கும், கோபம் இருக்கும், நிறைய கோபம் இருக்கும். என்னடா அது நம்ம வச்சுட்டே போயிருக்கோம், அது அவங்களுக்கு தெரியல, அவுட்டே இல்லை அவுட்டு கொடுக்குறாங்க, வச்சுட்டு போயிருக்கோம், கேமராவில் அப்படியே தெரியுது, ஆனால் வந்து ரன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்பெல்லாம் ஒரு கோபம் இருக்கும். அந்த கோபத்தில் போய் விளையாடும் போது அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோக்குற மாதிரி இருக்கும்போது கோபம் வந்து அவங்க தோற்றுருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. ஸோ அதே போல் அடுத்தடுத்த மேட்சில் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்றைய வெற்றிக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெங்களூரு அணியோட வெற்றிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஸோ இது போல் ஒரு சில தவறுகள் தான் காரணம் நினைக்கிறீங்களா? நேற்று ஏன்னா மேட்ச் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த இடத்துல இது மட்டும் இல்லைனா கண்டிப்பாக வந்து நேற்று இவங்க ஜெயிச்சிருப்பாங்க, சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த பாயிண்ட்டை சொல்ல விரும்புகிறீங்க? ஒருவேளை இப்போ சாகல் இல்லை, சாகல் அந்த 16 விக்கெட் எடுக்கல அப்படின்னா சன்ரைஸ் ஜெயிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த பாயிண்ட் சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விவாதம் செய்யும் போது தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரிய வரும். ஸோ இது குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பட்டிகள் இவருடைய போட்டியை பார்க்கும்போது நிறைய பேர் யுவராஜ் சிங் மாதிரியே இருக்கு. ஏன்னா முதல் வீரர் முதல் முறை வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப வந்து ரொம்ப அற்புதமாக வந்து பேசப்பட்டு தான் வரணும். அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சே ஆகணும். ஏன்னா இந்திய அணியில் இவரெல்லாம் இடம்பெற்றார்னா உண்மையாலுமே வந்து பின்னாடி வந்து அணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நேற்றைய போட்டியை நம்ம பார்த்து சொல்லும் போது விராட் கோலியோட விக்கெட்டை முக்கியமாக வந்து ஒருத்தர் எடுத்திருந்தார், நம்ம சேலத்துக்காரர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நடராஜன், அவரும் வந்து ரொம்ப அற்புதமாக பந்து வச்சு இந்திய அணியோட கேப்டனோட விக்கெட் எடுத்தது அவருக்கும் ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நேற்று நடந்த போட்டியில் எந்தெந்த விஷயத்தை நீங்கள் வந்து இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒன்று ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சில அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.